ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் நேற்று நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் லெசன் 25 லெசன்ஸில் செகண்ட் லெசன் அப்லோட் பண்ணியிருந்தோம். மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் லெசன் 4, சரியா, ஹிஸ்ட்ரி லெசன் 4 மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசன் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ ஓரியன்டாக இந்த வீடியோவில் ஒரு 25 கேள்விகள் வந்து டெஸ்ட்டு பார்ப்போம், சரிங்களா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் யூனிட் டெஸ்ட் 1 வந்து முடிச்சிருக்கோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 8th வகுப்பு 3rd லெசன், ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் வந்து முடிச்சிட்டோம். அதில் 50 கொஷின்ஸ் இருக்கும். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 75 கொஷின்ஸ் டு 100 கொஷின்ஸ் இது ஒரே லெசனில் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் 25 கொஷின்ஸாக பிரித்து நம்ம 2-3 பார்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். உங்களால் 25 கொஷின்ஸ்க்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கேன், சரியா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது, உங்களால் ஆன்சர் வந்து ரீகால் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த லெசன்லேயே ஃபஸ்ட் லைன்லேயே டீச் பண்ணியிருப்பேன். பிளாசி போர்ங்கிறது புக்கில் வந்து 1857 கொடுத்துருப்பாங்க, பட் 1757 அப்படிங்கிறது சரியான ஆன்சர், மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1757. ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம். ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரிடம் இருந்து துவங்கியது அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஆங்கிலேயர்களை முதன் முதலாக எதிர்த்தவர், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தை முதல் முதலாக எதிர்த்தவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்கிலேயர்களுக்கான முதல் எதிர்ப்பு யாரிடம் துவங்கியது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பூலித்தேவர் அப்படிங்கிறது. ஆங்கிலேயர்களுக்கான முதல் எதிர்ப்பு யாரிடம் இருந்து துவங்கியது? பூலித்தேவரிடம் துவங்கியது. ஆன்சர் பூலித்தேவர். ஸோ மூணாவது கேள்வி பாருங்கள். விஜயநகர பேரரசர்கள் தங்கள் மாகாணங்களில் யாரை நியமித்தனர் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ விஜயநகர பேரரசர்கள் வந்து தங்களுடைய நாடுகளை பல மாகாணங்களாக பிரித்து அந்த மாகாணங்களை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு அதிகாரியை வந்து நியமிச்சிருப்பாங்க. அவங்க யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ விஜயநகர பேரரசர்கள் தங்கள் மாகாணங்களில் யாரை நியமித்தனர், ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசுகள் தங்கள் மாகாணங்களில் நியமித்தவர்கள், ஆன்சர் நாயக்கர்கள். சரியான ஆன்சர் இது, நாயக்கர்கள் அப்படிங்கிறது. ஸோ நாலாவது கேள்வி பாருங்கள். 1529 மதுரை நாயக்கராக நியமிக்கப்பட்டவர் யார்? 1529 விஜயநகர பேரரசர்களால் மதுரை பகுதிக்கு நாயக்கராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை நாயக்கராக நியமிக்கப்பட்டவர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் சொல்லும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் டக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்கள். பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், சரியா. நடத்தும்போது நான் சொல்லியிருப்பேன், விஜயநகர பேரரசுகள் நாயக்கர்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, நாயக்கர்கள் வந்து பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த பாளையக்கார முறையை அறிமுகம் செய்த அந்த பர்டிகுலர் நாயக்கர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து ஆறாவது கேள்வி போயிடலாம். விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? இந்த கொஸ்டின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துறதுக்கு விஸ்வநாத நாயக்கருக்கு ஆலோசனை சொன்னது இந்த அமைச்சர் தான். ஸோ அவருடைய பெயர் என்ன? விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர், ஆன்சர் அரியநாதர். அரியநாதர் அப்படின்றது சரியான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் லெசன்ஸை படிக்கிறத விட கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு அட்டன் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து ஆன்சர் வந்து டக் டக்குன்னு எக்ஸாமில் வந்து சரியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிக்கிறத விட வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏழாவது கேள்வி பாருங்கள். நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? ஸோ பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து எத்தனை பாளையங்களாக நாட்டை பிரித்து முதல்ல பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க, அதுதான் கேள்வி. ஸோ இதை நிறைய டைம் நம்ம படிச்சிருப்போம். ஆன்சர் 72. யாருக்கெல்லாம் கொஷின் சொன்ன உடனே டக்குன்னு ஆன்சர் ஞாபகம் வருது, ஆர்எல்ஸ் வந்து அந்த லெசன் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வருது அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். எட்டாவது கேள்வி. பாளையக்காரர்கள் தாங்கள் வசூலித்த வரியில் எத்தனை பங்கு நாயக்கர்களுக்கு வழங்கினர்?
இந்த பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தது நாயக்கர்கள் அப்படிங்கிறதுனால பாளையக்காரர்கள் மக்களிடமிருந்து வரி வாங்கி அதை கொண்டு போய் நாயக்கர்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க, சில பகுதிகளாக பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பங்கு வரியை நாயக்கர்களுக்கு பாளையக்காரர்கள் கொடுத்தாங்க? இதான் கேள்வி. ஆன்சர், மூன்றில் ஒரு பங்கு. அவங்க வசூலிக்கக்கூடிய வரியில் மூணில் ஒரு பங்கு தான் கொண்டு போய் பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு வரியாக கொடுத்தாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 17 மற்றும் 18 தமிழக அரசியலில் முக்கிய இடம் பெற்றவர்கள் யார்? 17வது 18வது நூற்றாண்டு அந்த காலத்தில் தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றவர்கள் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள். 17, 17, 18 இந்த நூற்றாண்டுகளில் தமிழக அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பெற்றவர்கள் பாளையக்காரர்கள் தான். ஆன்சர் பாளையக்காரர்கள். ஸோ 9 கொஸ்டின் முடிச்சாச்சு. 10வது கேள்வி பாருங்கள். கிழக்கிலிருந்த நாயக்கர் பாளையக்காரர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர்? நாயக்கர்களை வந்து ரெண்டாக பிரித்து இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து கிழக்கு பகுதி பாளையம், மேற்கு பகுதி பாளையம்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் இந்த எழுத்துக்களை வச்சு கூட ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த எழுத்தை ஞாபகப்படுத்தியிருந்தீங்கன்னா கூட அதுக்கான ஆன்சரை வந்து உங்களால் சட்டன் நினைவு கொண்டு வர முடியும். கிழக்கிலிருந்த நாயக்கர் பாளையக்காரர்கள் கட்டுப்பாட்டில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா, கட்டபொம்மன். ஏன்னா இந்த கீ அப்படிங்கிற வரி வந்து கா வரிசையில் தான் வருது. கட்டபொம்மன். கிழக்கு பாளையக்காரர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர்? ஆன்சர் கட்டபொம்மன். அடுத்த கேள்வியை பாருங்களேன். மேற்கில் இருந்த மறவர் பாளையக்காரர்கள், மேற்கே இருந்தவர்கள் மறவர்கள், கிழக்கில் இருந்தவர்கள் நாயக்கர்கள், அதையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மேற்கில் இருந்த மறவர் பாளையக்காரர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர்? இது ஒரு கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மேற்கில் இருந்த மறவர் பாளையக்காரர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர்? ஆன்சர் பார்க்கலாமா? மேற்கில் இருந்த மறவர் பாளையக்காரர்கள் பூலித்தேவர் கட்டுப்பாட்டில் இருந்தனர். பூலித்தேவர் கட்டுப்பாட்டில் இருந்தனர். அடுத்து 12வது கேள்வி. எந்த கர்நாடக உடன்படிக்கை பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கிலேயர் பெற்றனர்? இங்கே வந்து எந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பாளையக்காரர்கள்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யக்கூடிய அந்த உரிமை எப்படி கிடைத்தது அப்படிங்கிறது தான். பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் போர் உருவாகவே இந்த வரி வசூல் செய்யும் உரிமை தான் காரணமாக இருந்தது. கப்பம் செலுத்த மாட்டோம், வரி விதிக்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ரீசனில் தான் கட்டபொம்மனுக்கு அப்புறம் புலித்தேவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு காரணமே இதுதான் மெயினாக இருந்தது. ஸோ எந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிற உரிமை ஆங்கிலேயர்களுக்கு சென்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1792 கர்நாடக உடன்படிக்கை. 13வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக, ஐ மீன் எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருந்தவங்க இல்லை முதன்மையானவங்க இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆன்சர் தெரியுதா? ஆன்சர் புலித்தேவர். ஆன்சர் என்ன? புலித்தேவர். அடுத்து பாருங்கள். இந்த புலித்தேவர் ஆட்சி செய்த பகுதி தெரியணும் இல்லையா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புலித்தேவர் ஆட்சி செய்த பகுதி எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். புலித்தேவர் ஆட்சி செய்த பகுதி ஆன்சர் நெற்கட்டும் செவல். ஆன்சர் நெற்கட்டும் செவல். அடுத்து பாருங்கள். ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகளை புலித்தேவர் தோற்கடித்த இடம் எது? ஆற்காடு நவாபு ப்ளஸ் ஆங்கிலேயர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து புலித்தேவரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு, ஐ மீன் புலித்தேவரை வந்து தோற்கடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் புலித்தேவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்கள தோற்கடிச்சிருப்பாங்க. அந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 15வது கேள்விக்கு பாருங்கள். ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகளை புலித்தேவர் தோற்கடித்த இடம் எது? ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் தான் அவர் தோற்கடிச்சிருப்பார். ஏன்னா திருநெல்வேலி நெற்கட்டும் செவல் தானே அவர் ஆட்சி புரிந்துட்டு இருந்தார். திருநெல்வேலியில் இந்த போர் நடந்திருக்கும். 16வது கேள்வி பார்க்கலாமா. இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்ற முதல் இந்தியர் யார்? இந்தியாவிலேயே, தமிழகத்தில் கிடையாது, இந்தியா முழுவதிலுமே ஆங்கிலேயரை ஃபஸ்ட்டு எதிர்த்து ஒரு போரிட்டு அவங்கள வென்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்ன? ஆன்சர் பாருங்கள். புலித்தேவர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆன்சர் புலித்தேவர். அடுத்து 17வது கேள்வி பார்க்கலாம். 1759 புலித்தேவரை அந்தநல்லூரில் தோற்கடித்தவர் யார்? அந்தநல்லூர் அப்படிங்கிற பிளேஸில் 1759 போரிட்டு புலித்தேவரை வெற்றி பெற்றவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த 1759 புலித்தேவரை அந்தநல்லூரில் தோற்கடித்தவர் யார்? யூசுப் கான் அப்படிங்கிறவங்க. யூசுப் கான்.
18வது கேள்வி போயிடலாம். ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு. ஆற்காட்டு நவாப்புடைய படைகள் முழுவதும் வந்து நெற்கட்டும் செவல், ஐ மீன் பூலித்தேவருடைய நெற்கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு திங்க் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் 1761. உங்களுக்கு சட்டன் கிளிக் ஆச்சா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. ஒரு 3 இயர்ஸ் இருந்திருக்கும் சரியா. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிருப்பாங்க, புலித்தேவர் வந்து மறுபடியும் கைப்பற்றிருப்பாங்க, எகெயின் லாஸ்டில் வந்து ஆங்கிலேயர்களே கைப்பற்றிருப்பாங்க. அந்த 3 இயருமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஆற்காடு நவாப்புடைய படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு எது அப்படின்னு முன்னவே பார்த்துருவோம், 1761. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. ஆன்சர் 1764. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாருங்கள், காலின் கேம்பல் நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றிய ஆண்டு. எகெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புலித்தேவர்கிட்ட இருந்து காலின் கேம்பல் அப்படிங்கிற ஆங்கிலேய தளபதி வந்து நெற்கட்டும் செவலை ஃபைனலாக கைப்பற்றி இருப்பாங்க. அந்த வருஷம் கேட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் 1767. இதில் 3 இயரும் ஞாபகம் வைக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் கேப் வந்து 3 இயர் இருக்காதவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன் சரியா. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த 2 பேர் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன், ஆன்சர் சொல்லுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊமைத்துறை அப்படிங்கிறவங்களும், ஊமைத்துறை அப்படிங்கிறவங்களும், செவத்தையா அப்படிங்கிறவங்களும் தான். ஊமைத்துறை மற்றும் செவத்தையா இவங்க 2 பேர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். 22வது கேள்வியை பாருங்கள், 1798 ராமநாதபுர கலெக்டர் யார். அதாவது 1798 ஆங்கிலேயர்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் வரி செலுத்துறதுல பிரச்சனை வரும், அந்த சமயத்தில் ராமநாதபுர கலெக்டராக இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், காலின் ஜாக்சன். காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க தான் ராமநாதபுர கலெக்டராக இருந்தாங்க. ஸோ அடுத்து 23வது கேள்வி போயிடலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் எத்தனை மணி நேரம், இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் அப்டேட் டைப் ஆகியிருக்கு, மணி நேரம் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர் அப்படிங்கிறத கொஷினு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியமும் கலெக்டர் காலின் ஜாக்சனை பார்க்க போகும்போது அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நிற்க வச்சே பேசிகிட்டு வந்திருப்பாங்க, அது எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறத கொஷினில் கேட்டிருக்கேன். ஆன்சர் பாருங்கள், 3 மணி நேரம். அடுத்தது 24வது கேள்வி, 1798 கட்டபொம்மன் ஆங்கில அரசுக்கு கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை, அதாவது எவ்வளவு நிலுவைத் தொகை இருந்தது அப்படின்னு கணக்கு வழக்கு பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு ரூபா ஆங்கில அரசுக்கு வரி செலுத்தணும் கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க புக்கில், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில், அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்சர் பண்ண முடிஞ்சதா, 1080 பக்கோடா. அடுத்து லாஸ்ட் கேள்வியை பாருங்கள், ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்ட கட்டபொம்மனுடைய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஒரு க்வெஸ்சனு. ஸோ ராமநாதபுரம் கலெக்டரான காலின் ஜாக்சனை பார்க்க போகும்போது கட்டபொம்மன் வந்து கூட தன்னுடைய அமைச்சரையும் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. ரிட்டன் வந்து திரும்பி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது அந்த அமைச்சரை மட்டும் கைது செய்திருவாங்க, அது துரதிருஷ்டவசமாக அவர் மட்டும் கைது செய்யப்படுவார். அது யார் அப்படின்றத இங்கே கேள்வி. கைது செய்யப்பட்டவங்க யாருன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 25 கேள்வி வந்து நம்ம முடிச்சிருக்கோம், அதுக்கான விடைகள் பாருங்கள் நான் அங்கேயே கொடுத்துருக்கேன் சரியா. அதிலே வந்து நான் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன், 25 கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் யாருக்காவது இந்த PDF தேவை அப்படிங்கிறவங்க சரியா, இந்த PDF இருந்தால் எங்களுக்கு வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கடைசி சமயத்தில் ரிவிஷன் பண்ணும்போது. இப்போது ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 50 கொஷின்ஸ் எடுத்து ரீகால் பண்ணிட்டு போயிடுவேன், செகண்ட் லெசன் பார்க்குறேன்னா 50 கொஷின்ஸ் எடுத்து ரீகால் பண்ணிட்டு. அந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கணும் நான் விருப்பப்பட்டீங்கன்னா 9843481231 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ நீட் test 2 PDF அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த தென் இந்த 25 கொஷின்ஸில் யாரெல்லாம் வந்து 25 out of 25, அதாவது 25க்கு 25 யார் வாங்கினீங்க, 20+ யார் வாங்கினீங்க சரியா. நீங்கள் உங்கள் மார்க் சொல்லினாலும் 20+ வாங்கியிருந்தால் 20+ அப்படின்னு போடுங்கள், 15 to 20 அப்படின்னா 15 to 20 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து 25 கொஷின்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு 25 க்வெஸ்சன்ஸோட பார்க்கலாம். அண்ட் தென் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு லெசன்ஸ் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், அது பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. ஐஎன்எம்க்கு வந்து ஒரு 25 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 25 லெசன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நடத்தி அதுக்கான டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.